தமிழ்நாட்டின் சிவகாசி பகுதியில் ஜீவனுள்ள தேவனை அறிவித்து முன்னோடி மிஷனரியாக ஊழியம் செய்தவர் ராக்லாந்து. 26/4/1815 ஆண்டில் தந்தையை இழந்தவராக பிறந்தார். மிகச் சிறு வயதிலேயே தாயையும் இழந்தார். லிவர்பூல் என்னும் ஊரில் வசித்த அவருடைய தாய்மாமா சார்லஸ் ராக்லாந்தையும் அவருடைய அண்ணன் அக்காவையும் பராமரித்து படிக்க வைத்தார். அன்னையை போல ராக்லாந்திடம் தாய்ப்பாசம் காட்டியவர் மேரி ஓவன் அம்மையார். 15வது வயதில் படிப்பினை நிறுத்திவிட்டு தன் மாமாவிற்கு வியாபாரத்தில் ராக்லாந்து உதவி செய்து வந்தார். மேற்கொண்டு படிக்க வேண்டுமென்ற தன் ஆவலை தன் மாமாவிற்கு வெளிப்படுத்தினார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கல்லூரியில் கற்று பிஏ பட்டமும் ஆனர்ஸ் பட்டமும் பெற்றார். பல்கலைக்கழகம் அவரை ஃபெல்லோவாக உயர்த்தியது. குருத்துவ ஊழியத்திலும் விருப்பமுற்று இறையியல் கற்றார். பான்வல் என்னும் கிராம ஆலயத்தில் ஒரு சில ஆண்டுகளும், அதைத் தொடர்ந்து நியூ டவுனில் தூய பவுலின் ஆலயத்தில் 5 ஆண்டுகளும் ஆயராக ஊழியம் செய்தார். ராக்லாந்து முதலில் ஆயர் பணியே சிறந்தது, மிஷனரி பணி செய்வதெல்லாம் தேவையில்லை என்று எண்ணினார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஆசிரியரும் மாணவரும் ஊழிய வாஞ்சையினால் சிஎம்எஸ் நண்பர் குழு என்று ஏற்படுத்தி சிஎம்எஸ் ஊழியத்திற்காக ஜெபித்து காணிக்கை அனுப்பி வந்தனர். 1844 சிஎம்எஸ் நண்பர் குழுவின் பொருளாளராக ராக்லாந்து நியமிக்கப்பட்டார். சிஎம்எஸ் சங்கத்தின் செயலாளர் அருள் திரு ஹென்ரிவன் அவர்கள் நற்செய்தி அறிவிப்பதின் அவசியத்தை அறிவித்த போது ராக்லாந்து ஆண்டவரால் தொடப்பட்டார். அவர் உடனடியாக தேவனை அறியாத மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய செல்ல விரும்பினார். 1845 ஜூன் 2 தன் அர்ப்பணிப்பை தெரிவித்து ஹென்ரிவன் அவர்களுக்கு ராக்லாந்து கடிதம் எழுதினார். 1845 நவம்பர் மாதம் பாரதம் நோக்கி தம்முடைய பயணத்தை ராக்லாந்து துவக்கினார். 1846 புத்தாண்டில் சென்னை பட்டணம் வந்தடைந்தார். 1847 முதல் 1852 வரை தென்னிந்திய, அதாவது ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய சிஎம்எஸ் நிர்வாக குழுவின் செயலாளராக சிறப்பாக ஊழியம் செய்தார். 1850 குமரி மாவட்டத்திற்கு சென்று ராக்லாந்து ஒரு கொடிய காட்சியை கண்டார். உழவு ஏரின் ஒரு நுகத்தில் எருதையும் மறுநுகத்தில் கீழ்ஜாதி பெண்ணையும் மாட்டி உழுது கொண்டிருந்தனர். மேல்ஜாதி என்று தங்களை நினைத்து கொண்டவர்கள் கீழ்ஜாதி மக்களை ஒடுக்கினர். நாடார் மற்றும் சில இனத்தைச் சேர்ந்தவர்கள் செருப்பு அணிந்து மேல்ஜாதி மக்கள் வசிக்கும் தெருவில் நடக்கக்கூடாது என்றனர். மார்பை மறைக்க மேலே துணி அணிய அவர்களுக்கு உரிமை இல்லை. இடுப்பிற்கும் முழங்காலுக்கும் இடையே மட்டுமே துணி அணிய வேண்டுமென்ற பரிதாபமான நிலையில் அம்மக்கள் இருந்தனர். இந்நிலையை மாற்றி அமைத்தது கிறிஸ்தவம். வடநெல்லையில் ஊழியம் செய்ய இங்கிலாந்து இளம் ஊழியர்களை அனுப்ப வேண்டுமென ராக்லாந்து கூறினார். 1852 ஜனவரி 15 இருமல் அதிகமானது. சளியுடன் இரத்தம் கக்கினார். 1852 பிடி முடிக்க இங்கிலாந்து சென்றார் ராக்லாந்து. அவருடைய வடநெல்லை திட்டத்தில் ஊழியம் செய்ய டேவிட் பென் மற்றும் ராபர்ட் ரஸ்ட் மெட்டோஸ் ஆகிய இருவரும் தயாராயிருந்தனர். 14/9/1853 மறுபடியும் இந்தியாவிற்கு புறப்பட்டு அந்த ஆண்டின் இறுதியில் ராக்லாந்து சென்னை வந்தடைந்தார். சென்னையிலிருந்து 1854 ஜனவரி 18 புறப்பட்டு வடநெல்லைக்கு 1854 பிப்ரவரி 28 ராக்லாந்தும் அவருடைய குழுவினரும் வந்தடைந்தனர். சிவகாசியை தங்களுடைய இருப்பிடமாக மிஷனரிமார் தெரிந்து கொண்டனர். வளர்ந்து பெருகியிருக்கும் தென்னெல்லை கிறிஸ்தவர்கள் வடநெல்லைக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டுமென அறைகூவல் விடுத்தார் ராக்லாந்து. தென்னெல்லை உபதேசிமாரை சந்தித்தார். பவுல் தானியல் உபதேசியார் தம்முடைய சொந்த செலவில் வடநெல்லை வந்து ஊழியம் செய்ய முன்வந்தார். பல உபதேசிமாரும் முன்வந்தனர். 9 மாதங்களில் ஏறத்தாழ 750 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது.
1855 செப்டம்பர் 14 ஈன்சார் என்னும் சிற்றூருக்கு ராக்லாந்து ஊழியம் செய்ய சென்றார். இயேசுவின் அன்பை அறிவித்தார். ஊர்காவலன் உலக்கையினால் அவர் தலையில் அடித்தான். வேதனையினால் துடித்து விட்டார் ராக்லாந்து. தலையில் தொப்பி இருந்ததால் மண்டை உடையாமல் காப்பாற்றப்பட்டார். ஊரார் கல்லையும் மண்ணையும் வாரி வீசினர். தேவனின் அன்பை கூற வந்த ராக்லாந்தை வெறுத்த மக்கள்தான் எத்தனை. கசப்பான வரவேற்பை கண்டு அவர் சோர்ந்து போய்விடவில்லை. கற்களை எரிந்து விரட்டினர், உலக்கையினால் அடித்தனர். தங்கள் பாத்திரங்களில் கூழ் கொடுத்தால் தீட்டுப்பட்டு போய்விடுமென ஏந்திய தொப்பியில் கூழ் ஊற்றி கொடுத்தனர். இவைகளையெல்லாம் வடநெல்லை மக்கள் கிறிஸ்துவை அறிய ராக்லாந்து பொறுத்து கொண்டார். 1856 சிவகாசி வட்டம் என்னும் சேகரம் அமைக்கப்பட்டது. அருள் திரு சார்லஸ் எவரி என்ற 25 வயது ஊழியருக்கு அதை கவனிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. சில மாதங்களில் அவர் 1857 காலராவிற்கு பலியானார். தியோபிலஸ் ஜார்ஜ் பேரன் புரூக் தன்னுடைய ஊழியத்தை செய்ய சிவகாசி வந்தார். காலராவினால் மறிக்கவிருந்த அநேகரை தம்முடைய சேவையினால் காப்பாற்றினார். அவரும் 1858 காலரா நோயினால் மடிந்து போனார். பனையடிப்பட்டியில் எவ்ரியின் கல்லறை கருகே பேரன் புரூக் அடக்கம் செய்யப்பட்டார். ராக்லாந்தின் காசநோய் அவரை தொடர்ந்தது. இருமல் உண்டாகும் போது பயங்கரமான வேதனை உண்டானது. நோயை குணமாக்க இங்கிலாந்து செல்ல வேண்டும் என்று கூறியதை அன்போடு மறுத்துவிட்டார். நற்செய்தி பணியின் வெற்றி இயேசு காட்டிய வழியென திட்டமாய் நம்பினார். அந்த வழி கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாக வேண்டும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதே. அதிகாலையில் ஊழியம் செய்ய செல்லும் ராக்லாந்து பனைமரம் ஏறுபவர்களிடம் ஊழியம் செய்தார். பனை மரத்திலிருந்து இறங்கும் வரை காத்திருந்து அடுத்த பனை ஏறச் செல்லும் வரை அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். மறுபடியும் பனை மரத்திலிருந்து அவர்கள் இறங்கும் வரை காத்திருந்தார். தொடர்ந்து நற்செய்தி அறிவித்தார். ராக்லாந்தினால் திருச்சபை உருவான முதல் ஊர் கல்போது. சிவகாசியில் ராக்லாந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அங்கு கிறிஸ்தவர்களே இல்லை. அருணாச்சலம் என்பவர் 1855 வேத போதகம் என ஞானஸ்நானம் பெற்றார். வேத போதகமான அவர் சிவகாசியில் தன் சொந்த பணத்தில் ஒரு சிறு ஆலயம் கட்டினார். 1860 முதலாவது ஆலயம் சிவகாசியில் 7000 பண்ணை உபதேசியார் மரியான் அவர்கள் திறந்து வைத்தார். சிவகாசி சிவன் கோவில் திருவிழாவில் தேர் இழுக்கும்படி வேத போதகத்தை கேட்டுக்கொண்டனர். அவரோ முடியாது என மறுத்துவிட்டார். அவர்களில் ஒருவன், நீ தேர் இழுக்காவிட்டால் உன்னை வெட்டி அம்மனுக்கு பலியிடுவோம் என்றான். அவர் அமைதியாக, இந்த ஊரில் குடிகாரனுக்கும் வேசித்தனம் செய்பவனுக்கும் தடையில்லை, ஆனால் ஜீவனுள்ள தேவனை வணங்க தடை உண்டு, என்னை வெட்டி போட்டாலும் நான் தேர் எழுப்பதில்லை என்று உறுதியாயிருந்தார். அவருடைய பேரன்தான் டாக்டர் ரத்னம் வேதபோதகம். நாசரேத் பேய்க்குளம் ஆஸ்பத்திரியில் மிக சிறந்த சேவை செய்த டாக்டர் வேதபோதகத்தை குஷ்டரோகிகள் மறக்க மாட்டார்கள். எந்த துன்பம் வந்தாலும் கிறிஸ்துவை மறுதலியாத விசுவாசிகளை உருவாக்கியவர் ராக்லாந்து. மும்மலைப்பட்டியின் ஜமீன்தாராக இருந்த பெண் அந்த ஊரிலுள்ள கிறிஸ்தவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி கிறிஸ்துவை மறுதலிக்கச் செய்ய முயன்றாள். ஆனால் சபையாரோ மறுதலிக்காது விசுவாசத்தில் உறுதியாயிருந்தனர். அந்தரங்க கிறிஸ்தவர்கள் அநேகரை கொண்டது சிவகாசி. இன்றைக்கும் தங்கள் சொந்த குடும்பத்தாலும் உறவினராலும் மிகுந்த வேதனைகளை அனுபவிக்கும் அந்தரங்க கிறிஸ்தவர்கள் உண்டு. வடநெல்லை மூவர் என அழைக்கப்பட்ட ராக்லாந்து, டேவிட் பென், ராபர்ட் ரஸ்ட் மெட்டோஸ் ஆகியோரின் கடின உழைப்பால் சிவகாசி பகுதியில் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனர். புதிய விசுவாசிகளின் விசுவாச உறுதியை குறித்து தம்முடைய நண்பர்களுக்கு கடிதம் எழுதினார் ராக்லாந்து. இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசி தன் குடும்பத்தையும் தன் அயலகத்தாரையும் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த எடுக்கும் முயற்சியை கண்டு அகமகிழ்ந்தார் ராக்லாந்து. ராக்லாந்து நன்றாக தமிழ் கற்று தமிழில் பிரசங்கம் செய்தாலும் சிலவேளை சரியான வார்த்தை அறியாமல் திகைத்த வேளையும் உண்டு.
மலப்பாடி என்ற கிராமத்தில் ஏழை மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார் ராக்லாந்த். அவ்வூரில் ஒருவன் தங்கள் வழக்கப்படி 1.5 அடி நீளமான பீடியை அவருக்கு கொடுத்தான். அது என்னவென்று ராக்லாந்த் கேட்டார். அதற்கு அவன், இது பீடி என்றான். ராக்லாந்த் அவனிடம், நான் பீடி தின்னமாட்டேன், நீங்களும் பீடி தின்னாதீர்கள், அது கெட்ட பழக்கம் என்றார். அவர்களால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவரிடம், ஐயா, பீடி தின்னமாட்டேன் என்று சொல்லக்கூடாது, பீடி குடிக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தந்தனர். ஒரு நாள் ராக்லாந்த் தம்முடைய வேலைக்காரனை அழைத்து ஒரு தவளை கொண்டு வா என்று கட்டளையிட்டார். வேலைக்காரனுக்கு ராக்லாந்த் என்ன சொல்கின்றார் என்று புரியவில்லை. சீக்கிரம் கொண்டு வா என்று ராக்லாந்த் சொன்னவுடன் வேலையாள் வேகமாய் அவ்விடம் விட்டு சென்றான். அவன் ஒரு உயிருள்ள தவளையை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தான். தவளை துள்ளி குதித்தது. ராக்லாந்து அதை கண்டு சிரித்தார். மீண்டும் வேலைக்காரனிடம், ஒரு தவாலை கேட்டேன் என்று சொன்னார். வேலையாள் வெளியே சென்று மறுபடியுமாக ஒரு தவளையை பிடித்து கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தான். மீண்டும் தவாலை என்ற போதுதான் ராக்லாந்து துண்டை கேட்கிறார் என்று வேலைக்காரன் உணர்ந்து துண்டை, அதாவது தவளை, கொண்டு வந்து கொடுத்தான். ராக்லாந்தும் அவரோடு கூட இருந்த ஊழியர்களும் காலை 3 மணிக்கு முன்பே எழுந்து விடுவார்கள். ஜபத்தோடு அந்த நாளை ஆரம்பித்தனர். அவர்கள் காலை உணவு சில ரொட்டியும் வாழைப்பழங்களும் தான். 4:30 மணிக்கே கிராமங்களுக்கு ஊழியம் செய்ய கிராமங்களுக்குள் சென்று விடுவார்கள். இக்கடினமான ஊழியத்தால் 1855 இறுதிக்குள் 1400 கிராமங்களில் 2 முறை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் அறிவிக்கப்பட்டது. 1858 அக்டோபர் மாதம் 22 3 மணிக்கே ராக்லாந்து எழுந்தார். அநேக கடிதங்களை எழுதினார். சிவகாசி மிஷனரி பங்களாவில் நடைபெறும் ஜபத்திற்கு அனைவரும் ஆயத்தப்பட்டனர். ஜபம் முடிந்து குளியல் அறைக்குள் சென்ற ராக்லாந்த் பென்னை அழைத்தார். குளியல் அறையில் ராக்லாந்த் இரத்த வாந்தி எடுத்திருந்தார். ராக்லாந்த் கை தாங்கலாக கட்டிலின் அருகில் கொண்டு வரப்பட்டார். அங்கேயும் நிறைய இரத்தம் கக்கினார். ராக்லாந்த் வேத வசனங்களை சொல்லி ஜபித்து கொண்டிருந்தார். இயேசு என்ற பெயரை சொல்லிக்கொண்டே தமது ஆவியை தேவனின் கையில் ஒப்புவித்தார். 43 வயதில் தேவ பணி செய்த ராக்லாந்த் மரித்து விட்டார். பனையடிப்பட்டியில் அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்ய மக்கள் திட்டமிட்டனர். ஆனால் பெருமழையினால் அவருடைய சரீரத்தை அங்கு கொண்டு செல்ல இயலவில்லை. சிவகாசி ஊருக்கு வெளியே ராக்லாந்த் அடக்கம் செய்யப்பட்டார். கோதுமை மணியாய் ராக்லாந்த் மரித்து விட்டார். அதோடு சரித்திரம் முடியவில்லை. இன்றும் அவருடைய ஊழியம் மிகுந்த கனியை தருகின்றது. சிவகாசியில் ராக்லாந்து நினைவு ஆலயம் 29/6/1917 அன்று நெல்லை பேராயர் இஹெச்எம் வாலர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1925 பேராயர் டப்ஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ராக்லாந்தின் தியாக ஊழியம் இன்றும் நிலைத்திருக்கிறது. அவருடைய கல்லறைக்கு வந்த இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலான மவுண்ட் பேட்டன் ராக்லாந்தை குறித்து சொல்லும்போது, இங்கிலாந்தில் பிரபுக்களோடு அடக்கம் பண்ண வேண்டிய ராக்லாந்த் இந்திய மண்ணுக்காய் தன்னை அர்ப்பணித்தார் என்றார். இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, அரசியல் வட்டாரத்தில் குழப்பம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் இந்திய மக்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வர மோசேயைப் போல எழும்ப நீ ஆயத்தமா? 43 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ராக்லாந்தின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய சவாலாக நிற்கிறது. மிஷினரிகள் நம் பகுதிகளுக்கு வந்தார்கள். நல்ல கல்வி கற்றோம், நல்ல வேலை பெற்றோம், நல்ல சம்பளம் பெறுகிறோம், வசதியான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லி நீ இருந்து விடாதே. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்திலிருந்து அதிகம் கேட்கப்படுமாம். சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வதில் உன்னுடைய பங்கு என்ன?